எக்ஸ்க்ளூசிவ் பிளாட்டினம் அவுட்லெட் அப்படி இருக்கு இல்லையா. அந்த பிளாட்டினம் கடையில் எத்தனை பேர் இருப்பா? ஒன்று ரெண்டு பேர் இருப்பா இல்லையா. மாருதி ஷோரூமில் நிறைய கூட்டம் இருக்கும், பிஎம்டபிள்யூ ஷோரூமில் ரொம்ப கம்மியாக இருக்கும், பார்ஷு லம்போர்கினி ஷோரூமில் யாருமே இருக்க மாட்டான், சும்மா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவே கடையை வச்சுருப்பாங்க இல்லையா. அப்போது ஒரு விஷயத்தினுடைய வேல்யூவும் அதோடைய சொஃபஸ்டிகேஷனும் அதிகமாக 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 அதுக்கு அதை நாடக்கூடிய பெருமக்களுடைய தொகையும் குறைஞ்சுட்டே வரும். இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, அப்படி ரொம்ப மைன்யூட்டாக மினிஸ்க்யூலாக இருக்கிற விஷயம், இது நிஜமாகவே என் வாழ்க்கைக்கு அப்ளிகபிளா அப்ளிகபிள் இல்லையா? ஒரு 12-15 கிளாஸ் எடுக்க போகிறோம் இன்ட்ரோடக்ஷன் டு வேதாந்தா. இது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு இந்த விஷயத்தில் கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேண்டாமான்னு அறிவுபூர்வமாக முடிவெடுக்கிறதுக்காக இப்போ நான் இன்ட்ரோடக்ஷன் டு வேதாந்தா எடுத்துட்டுருக்கேன். இது எனக்கு வாழ்க்கைக்கு சம்பந்தம் பட்டதா சம்பந்தப்படலையா, ஃபஸ்ட்டு விஷயம். சம்மந்தப்பட்டிருக்கு, பட்டு நிச்சயமாக இதை படிக்கணுமா இல்லை வேண்டாமா, இது ஆப்ஷனலா? ஓகே, படிக்கிறது அப்படின்னா இது எந்த மாதிரியான படிப்பு, அது மூலமாக எந்த மாதிரியான அறிவு ஏற்படும், அந்த அறிவு வந்து என்னுடைய எந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னா என்னுடைய பிரச்சனை என்ன, என்னுடைய பிரச்சனையை வந்து என்னால் அந்த சரியான பிரச்சனையை என்னால் உணர முடியறதா, புரியுறது இல்லையா. அப்போது எப்படி வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் வந்து சில ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தி அரைசிங் ஆஃப் சிம்டம்ஸ். ஒரு உடம்புக்கு வருது அப்படின்னா முதல்ல சிம்டம்ஸ் வெளியில் தெரியும், திடீர்னு தோல் அரிக்கும், எதுக்கு அரிக்கிறதுனே தெரியாது இல்லையா, இல்லை ஒரு இடத்துல மட்டும் வலிக்கும், கண்டினியூஸாக இருந்தே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ட்ரை பண்ணுவோம் நம்ம அப்படின்னா, அந்த சிம்டம்ஸை வச்சு அதுக்கு நமக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை நம்ம பண்ணுவோம் இல்லையா. அப்புறம் ஒரு அறிவு வரும் நமக்கு, என்ன நம்ம வைத்தியம் இதுக்கு பயன்படாது அப்படின்னு அறிவு வரும் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, முக்கியமான டெசிஷன் எடுப்போம் லைஃப்பில். என்ன டெசிஷன்? ஒரு டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு. போன உடனே டாக்டர் வைத்தியத்தை ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாரா? ஆரம்பிக்க மாட்டார். அவர் திருப்பி எல்லா சிம்டமையும் அவர் வந்து கேட்பார். கேட்டுட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமோ? டயக்னாசிஸ். புரியுறதோ? மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் டாக்டருடைய சர்ஜரி அதுக்கு எவ்வளோ வந்து அந்த இண்டஸ்ட்ரி பணம் பண்ணுறதோ ஈக்குவல் ஆர் மோர் தென் தட் டயக்னாஸ்டிக் பேராமெடிக்கல் சிஸ்டம் வந்து தே ஆர் மேக்கிங் மோர் மணி. ஏன் அப்படின்னாக்கா, அவள் பண்ணுறது தப்பாக ரைட்டா, அதை பற்றி இப்போ டிஸ்கஷன் இல்லை. என்ன விஷயம் அப்படின்னா, டயக்னாசிஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் பர்ஃபெக்டாக அமையிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ட்ரீட்மெண்ட்டோட கிளாரிட்டியும் ட்ரீட்மெண்ட்டோடைய சக்ஸஸும் அமையிறது. கரெக்டா? ரைட். தெர்ஃபோர் த ரைட் டயக்னோசிஸ் ஃபஸ்ட் பிளேஸ். அந்த டயக்னோசிஸ் வந்து எவ்வளோ மிஷினில் நம்ம ஏறி இறங்கணுன்னாலும் நம்ம தயாராக இருப்போம். ஏன்னா துறவும் மனசு, என்ன ஆயிருக்குன்னு தெரியாமல், என்ன ஆயிருக்குன்னு தெரியல ஆனால் உடம்பு மட்டும் படுத்துறது இல்லையா. அப்போ டயக்னோசிஸில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் சிம்பிளாக இருக்கும். கடைசியில் பார்த்தோம்னா இந்த 2-3 மாத்திரையை வந்து கொஞ்ச நாள் சாப்பிடு, இது பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு. இதில் சில எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் எங்கே இருப்பா அப்படின்னாக்க, சொல்கிற சிம்டம்மை வச்சே வந்து தே வில் நோ வாட் இஸ் த ப்ராப்ளம். கொஞ்சம் ஒரு போன ஜெனரேஷன் டாக்டர்ஸ் எடுத்தோம்னா சிம்டம்ஸை வச்சே டைரெக்டாக வந்து டயக்னோஸ் பண்ணி இது பண்ணிவிடுவான். இப்போ இன்னும் சொஃபஸ்டிகேஷன் எவ்வளோ ஜாஸ்தியாக எடுத்து அண்டு வர பேஷண்ட்டோடைய க்வெஸ்டின்ஸ் அண்ட் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியானதுனால என்ன எடுத்து அப்படின்னாக்க, அவளுடைய மைண்டு லெவலில் அவள் என்ன டயக்னோஸ் பண்ணுறாலோ அதை ஃபிசிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்கேன்ஸ் அண்ட் டெஸ்ட் எல்லாம் இருக்குது. ஜி, நீங்கள் வந்து என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க இப்போது? அப்போ ஆஸ் டைம் கோஸ் பேஸ்ட் ஆன் சிஷ்யாஸ், பேஸ்ட் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆகிறது அப்படின்னாக்க, சில புது விஷயங்கள் வந்து தேவைப்படுறது. புது விஷயங்கள் இல்லை, இருக்கிற விஷயங்களையே வந்து மாடிஃபை பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக ப்ரெசென்ட் பண்ணும். அதில் வந்து ஒரு லேண்ட்மார்க் எம்பார்க்மெண்ட் என்ன அப்படின்னா, பூஜ்ய சுவாமிஜி வந்து இந்த இன்ட்ரொடக்ஷன் டு வேதாந்தான்னு ஒன்று பண்ணுறோம்.
இந்த இன்ட்ரடக்ஷன் டு வேதாந்தா வந்து மகா வாக்கியத்தை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்குமா, இல்லை பஞ்சகோஷாவை பற்றி சொல்லிக் கொடுக்குமா, இல்லை அதெல்லாம் வந்து டச் பண்ணலாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். பட் அது இன்ட்ரடக்ஷன் டு வேதாந்தாவோடைய மெயின் தாத்பரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையை எது சிம்டம் எது பிரச்சனை, சிம்டத்துக்கும் பிரச்சனைத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். என்னாச்சு உடம்புக்கு, உடம்புக்கு என்னாச்சு, ஒரே தலைவலி. ஏய் தலைவலி, ஜலதோஷம், ஜலதோஷம் சரிடா, அதெல்லாம் வந்து சிம்டமா இல்லை அதெல்லாம் வந்து மெயின் ப்ராப்ளமா? அதெல்லாம் சிம்டம். கோவிட் 19 இஸ் த மெயின் ப்ராப்ளம், கரெக்ட். கோவிட் 19ஆ, கோவிட் 19ஆ? அந்த காலத்துலலாம் கிராமத்தில் வந்து அந்த கொள்ளக்காரன் வரான் அப்படின்னாக்கா அந்த கொள்ளக்காரன் பேரை சத்தமாக கூட சொல்ல மாட்டான். சாயங்காலம் ஆச்சுன்னா பேர் சொல்லாதது, பேர் சொன்னேன் கோவிட் 19, அவன் கொரோனா அவனுக்கு சத்தமாக சொல்லு. ஒன்றும் சொல்கிறதுனால வராதுப்பா கொரோனா, தெரியுமா? அப்போது நாம் வந்து ஹோல் லைஃப்பில் என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா சிம்டம்ஸை மேனேஜ் பண்ணிட்டுருக்கோம். நான் சிம்டம்ஸை தான் மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறத முதல்ல புரிய வைக்கணும், கரெக்டா? அதுக்கப்புறம் சிம்டமை சிம்டம்னு காமிச்சிட்டு சிம்டம்க்கு ரூட்டாக இருக்கிற அண்டர்லையிங் பேசிக் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த நேச்சர் ஆஃப் ப்ராப்ளமை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எந்த மாதிரியான ப்ராப்ளம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அதுக்கேற்ற கரெக்டான சொல்யூஷனை நம்ம நாட முடியும். தேர்ஃபோர் என்னெல்லாம் சாய்ஸஸ் நமக்கு இருக்குது சொல்யூஷனுக்கு, என்னுடைய பிரச்சனை இருக்கிறது, பிரச்சனை என்ன, உண்மையான பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கு என்னெல்லாம் தீர்வுகள் இருக்கின்றன, அந்த தீர்வுகளில் ஒரு தீர்வு தான் அதற்கு தீர்வாக இருக்க முடியுமா, ஒன்றுக்கு மேற்பட்டது தீர்வாக இருக்க முடியுமா, ஒன்று தான் தீர்வாக இருக்க முடியும் அப்படின்னா அது ஏன் தீர்வாக இருக்கிறது, அதிலிருந்து வேறுபட்ட மற்ற தீர்வுகள் அதற்கு தீர்வாகாதுன்னா ஏன் அது தீர்வாகாது, அப்புறம் இந்த தீர்வுங்கிறது வந்து எப்படி நிஜமாவே அது வந்து என் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது, அது தீர்த்து வைப்பதனால் எனக்கு எந்த விதமான என்ன அனுபவம் கிடைக்கும், என்ன விஷயம் எனக்கு கிடைக்கும், அதுவும் நான் நாடுகின்ற விஷயமும் ஒன்றாக இருக்க வேண்டும், கரெக்ட். இந்த சப்ஜெக்டை மாத்திரம் டீல் பண்ணுறது தான் இன்ட்ரொடக்ஷன் டு வேதாந்தம். இதுதான் இன்ட்ரொடக்ஷன் டு வேதாந்தம். நான் படிக்கணுமா படிக்க வேண்டாமா, இது எனக்கு தேவையா தேவையில்லையா, உண்மையாகவே என்னுடைய பிரச்சனை என்ன, அதற்கு தீர்வு என்ன, அதற்கு வந்து இந்த உபனிஷத்து பகவத்கீதெல்லாம் வந்து எப்படி தீர்வாகிறது, அப்படி அது தீர்வாகிச்சுன்னா அதை நான் எப்படி படிக்கணும், இந்த விஷயமானது 4-year கோர்ஸுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் வந்து இத்தனை நாள் இதை எடுக்காமையே வச்சுருந்தேன். அதற்கு நேரம் வரட்டும், அதற்கு மாணவர்கள் வரணும், கொஞ்சம் கமிட்மெண்ட் காட்டணும், அப்படி இருக்கிற வாழ்க்கை இதை எடுக்கணும் அப்படின்னு பண்ணது. ஸோ இன்ட்ரொடக்ஷன் டு வேதாந்தாவுடைய இன்ட்ரொடக்ஷன் டு வேதாந்தா, சரியா? அப்படி நம்ம போன கிளாஸில் பார்த்த விஷயம் என்னென்னா மனிதனுடைய தனித்தன்மை, சேத்தனம் அச்சேத்தனம் அப்படின்னு பிரித்தோம் ரெண்டுத்தையும். சேத்தனத்துவம்னா என்ன, அறியக்கூடிய தன்மை எதுவோ அது பேர் சேத்தனத்துவம் அப்படின்னு பார்த்தோம். அப்படி வந்து அந்த சேத்தனத்துவத்திலேயே வந்து மனிதனுக்கு மாத்திரம் உச்சபட்சமான சேத்தனத்துவம் இருக்கிறது. ஏன், மற்றவற்றையும் அறிய முடிகிறது, மற்றவற்றினுடைய இயல்பையும் அறிய முடிகிறது, தன்னையும் அறிய முடிகிறது, தன்னுடைய இயல்பையும் அறிய முடிகிறது. இது எல்லாத்துக்கும் மேலே தன்னை மற்றவற்றிலிருந்து தனித்தன்மைப்படுத்தி தனியாக ஒரு விஷயமாக அறிய முடிகிறது. அதனால் ஹியூமன் பீயிங் இஸ் த மோஸ்ட் எவால்வ்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம். மோஸ்ட் எவால்வ், மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டட் பர்சன். ஓகே, அந்த சொஃபிஸ்டிகேஷன் வந்து இட்ஸ் எ வெரி வெரி பாசிட்டிவ் திங், ரொம்ப நல்ல விஷயம் அந்த மாதிரி இருக்கிறது. ஏன்னா ஒரு சின்ன கேள்வி கேட்டேன், சாதாரண கேள்வி கேட்டேன், என்னது, நீ அடுத்த ஜென்மத்தில் பண்ணியாக இருக்க விரும்புறியா மனுஷனாக இருக்க விரும்புறியா? இந்த ஜென்மம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீ அடுத்த ஜென்மத்தில் பண்ணியாகறியா இல்லை மனுஷனாக இருக்கியா அப்படின்னு கேட்டான்னா நம்ம என்ன பண்ணுவோம், கஷ்டமோ நஷ்டமோ இதே ஃபேமிலியாக இருந்தால் கூட நான் மனுஷனாகவே இருந்துடுறேன். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தட் தன்னுணரும் தன்மை, தன்னை வெளிப்ப தான் வந்து அந்த
அந்த ஒரு உயர்ந்த ஒரு நாகரிகமும் கலாச்சாரமும் கொண்டதாக ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையா, மனுஷனுடைய அந்த மேன்மை, அந்த மேன்மையை நம்ம விட்டு கொடுக்கறதுக்கு நமக்கு இது இல்லை. நிஜமாவே பண்ணியாக இருந்தேன்னா ஒரு சம்சாரம் கிடையாது, பண்ணியாயிட்டல்னா நோ நோ சம்சாரா, எவ்ரி பண்ணி இஸ் அ ஜீவன் முக்தா, எவ்ரி ஜீவன் முக்தா இஸ் அ பண்ணின்னு சொல்லக்கூடாது. அது ஒரு குட்டி ஏதாவது செத்து போச்சு அப்படின்னா இப்படி பார்க்கும், வருத்தப்படுற மாதிரி படும், அப்புறம் அந்த பாட்டுக்கு அதோட குட்டி ஒரு பக்கம் செத்து போச்சு அப்படின்னா இப்படி பார்த்துட்டே இருக்கும், இந்த பக்கம் சாப்பாடு இருந்தால் அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயிடும். மனுஷன் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டைம் கேப் விட்டுட்டு பண்ணுவான், ஏன்னா அந்த உணர்வு இருக்கு அவனுக்கு. சரி, நம்ம மாதிரி ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு கேக் வெட்ட போகும்போது ஹாயோ அப்படின்னு பக்கத்து வீட்டில் ஒரு சத்தம் கேட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்தாக்க கதவை சாத்திட்டு பக்கத்தில் ஏதோ ஆயிடுத்து, அதனால் நம்ம வந்து சத்தம்லாம் போட வேண்டாம், வந்ததுக்கு எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்படியே சைலண்ட்டாக போயிடலாம். இது பண்ணுவோமா மட்டுமா? ஸோ தி நேச்சர் ஆஃப் பீயிங் எம்பத்தட்டிக், த எபிலிட்டி டு ஷோ லவ், த எபிலிட்டி டு கேர் ஃபார் அதர்ஸ், எபிலிட்டி டு கேர் ஃபார் த ஸ்பீசீஸ் அஸ் அ ஹோல், இதெல்லாம் மனுஷனுடைய மேன்மை. த எபிலிட்டி டு என்ஜாய், புரியுறதோ? காஞ்சிவரத்துலேருந்து பட்டு துணி வாங்கி அழகாக நாலு பக்கமும் அழகாக ஓரம் அடித்து அழகாக பண்ணி மேலே போட்டோன்னா ஆ அப்படிலாம் பண்ணாது, பண்ணி இப்படி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம வந்து த கம்ப்ளீட் மேன் ரேமண்ட்ஸ், இப்போ வந்து சாமுத்திரிகா பட்டு உங்களின் அடையாளம் எல்லாம் எதுக்கு, நமக்கு யாருக்கு தேவைப்படுறது இதெல்லாம்? மனுஷ பயலுக்கு தான் தேவைப்படுறது எல்லாம் இல்லையா? அப்படி ஒரு சொஃபஸ்டிகேஷன் இருக்குது, ஒரு ஒரு இது இருக்குது இல்லையா? இதெல்லாம் நல்ல விஷயம், இதுதான் நமக்கு வந்து இருக்கிற ஆனந்த நிலையோடைய ஸ்பூர்த்தியை ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப 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 ரிஃபைண்ட் விஷயங்கள்லாம் இருக்குது. வைல் செட் ஸோ, வைல் செட் ஸோ, இதோடைய ஷார்ட்ஃபால் என்ன அப்படின்னாக்க, தன்னை தனியாக உணரும் தன்மை கொள்றது மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே பிரச்சனை ஆகிறது அப்படின்னா, தான் மற்றவை அப்படின்ற எண்ணத்தில் நான்ன்ற எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணமும் தப்பு இல்லை. வேதாந்தத்தில் ஐயன்ற நோஷன் கூட ப்ராப்ளம் இல்லை, அந்த ஐயன்ற நோஷனில் ஒரு லிமிட்டேஷன் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லிமிட்டேஷன் ப்ராப்ளம், அந்த லிமிட்டேஷன் நேச்சுரல் பை ப்ராடக்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த ஐயன்ற நோஷன் என்ன பண்ணுறதுனா, இன்னொரு ஒரு ஐ நோஷன் இருக்கிற ஒரு ஆள் இருக்கான் இல்லையா, அவனோட கம்பேர் பண்ணுறது, உலகத்தோட கம்பேர் பண்ணுறது, அதான் நம்ம பார்த்தோம். இந்திரோ பிரம்மபதம், பிரம்மோ சிவபதம், சிவோர் விஷ்ணுபதம், போயிட்டே இருக்கும் அந்த விஷயம். ஞாபகம் இருக்கோ நான் என்ன சொன்னேன், எத்தனை நாள் இந்த மகாவிஷ்ணு காலமிகிண்டே இருக்க வேண்டியிருக்கு தோணும் நம்மளை, நம்மளை லக்ஷ்மி ஆக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வா நம்ம தான் வந்து ஃபுல் செல்வ சீமான் அப்படின்லாம் நினச்சின்னு. ஆனால் பாரு, இவ்வளோ பணம் இருந்தும் பாரு, இவருக்கால போய் அமுக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு ஃபீலிங் வரும். எங்கே ரெண்டு இருக்கோ, எங்கே ரெண்டென்ற எண்ணம் இருக்கிறதோ, அங்கு துன்பம் இன்றமையாமல் இருக்கும். இது நியதி. நேற்றுக்கு நைட்டு ஃபுல் இருட்டுங்க, கும் இருட்டு, ஓகே, இருட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இருட்டில் ஏன் பயமாக இருக்குது தெரியுமோ நமக்கு, வேறு ஏதாவது ஒன்று இருக்கோ, வேறு ஏதாவது வந்து என்ன பண்ணிடுமோ அப்படின்னு அந்த துவைத்த பாவனை இருக்குது. அந்த துவைத்த பாவனை எதை காட்டுறதுன்னா, லிமிட்டேஷனை காட்டுறது. அப்போது இந்த மனுஷனானவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுடைய அவனுடைய தனித்தன்மையினால் அபரிமிதமான ஒரு மேன்மை இருக்கு அவனுக்கு. அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் வந்து லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுறான். நம்ம எல்லோரும் என்ன பண்ணியிருக்கோம், என்ன எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமோ, மனுஷ ஜென்மம் எதுக்காக எடுத்திருக்கோம் தெரியுமோ, சரீரத்துக்கு என்ன டெஃபினிஷன், தத்துவபோதம், சுகதுக்க போக ஆயத்தனம், மனசு வந்து சுகதுக்க போக 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 சாதனம்,
சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு ஆடிட்டோரியம். சுகதுக்கத்தை அனுபவி நான் அனுபவிக்கிறேன் என்ற உணர்வு ஏற்படுவதற்காக ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட். இது ரெண்டுத்தினுடைய சங்காதத்தில் வந்து காவோ பிஓ மஜாகரோ காவோ பிஓ மஜாகரோ கட்டாமிட்டா காரம் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் இதுதானே ட்ரெடிஷ்னலாக பண்ணுறோம். ஒருத்தன் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண அல்டிராம்ஸில் கட்டா மீட்டா அப்படின்னு அது ஹிட்டை எடுத்து தெரியுமா கட்டா மீட்டா இனிப்பாகவும் இருக்குது இதுவாகவும் இருக்கு. எப்போவுமே ரெண்டு மூணு சேர்க்கும் போது அதனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. காஃபி டாஃபி அந்த ஆட் இப்போ வரதே இல்லைல்ல நம்மளுடைய சைல்டுஹுட் ஆட். இட்ஸ் காஃபி டாஃபி காஃபி டாஃபி காஃபி டாஃபி. அதே மாதிரி இன்னொரு ஒரு ஆட் என்ன என்னப்பா கெச்சப் ஆடு கிசான் கிடையாது மேகி கெச்சப் ஹாட் ஸ்டோர் ஹாட் அண்ட் ஸ்வீட் ஹாட் ஸ்வீட் ஹாட் ஸ்வீட் அதெல்லாம் அப்படியே இதாடு. ஸோ ரெண்டு மூணு விஷயத்தை சேர்த்து அனுபவிக்க முடியும். அப்போது மனுஷன் வந்து மனுஷனுடைய விஷயம் வந்து என்னென்னா அவன் அவன் அல்லாத மற்ற விஷயங்கள் இது ரெண்டுத்தினுடைய சங்காதத்தில் இஸ் இன் டு லாட் ஆஃப் பிரவிற்த்தி. அப்போது மனுஷன் நாடுகின்ற விஷயங்கள் மனுஷன் நாடுகின்ற விஷயங்கள் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்ன வருது தெரியுமா? ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து செக்யூரிட்டி வருது. இந்த செக்யூரிட்டி மனுஷனுக்கு மாத்திரம் இல்லை உயிரினங்களுக்கும் இருக்குது. இன்க்ளூடிங் ஒரு பாம்பு எடுத்துட்டா கூட அதுக்கு டேஞ்சர் வருது அப்படின்னோடனே நேராக அதனுடைய செக்யூர்டு பிளேஸ் என்ன புத்துக்குள்ளே போய் இல்லை இதுக்கு அடியிலையாவது போய் உட்காந்துன்றோம் சரிமா. ஒரு இவ்வளோ பெரிய வீசையெல்லாம் வச்சுட்டு இருக்கோம்ல ஒரு எலி எடுத்துப்போமே ஒரு எலியை நம்மளால் பிடிக்க முடியுமா? அதுக்கு தெரியும் அதோடைய செக்யூர்டு பிளேஸ் எது பொந்து இல்லை இதுக்கு அடியில் போயிடுத்துனா எங்கே கீழே எவ்வளோ வாழைப்பழம் கிடக்கோ தெரியல ஒரு நாள் எடுக்கிறச்சே இது என்ன ஏதோ மாதிரி இருக்கு ஓ சிவராத்திரிக்கு கீழே விழுந்த வாழைப்பழம் அப்படின்னு அப்படிலாம் இல்லை நம்ம யுவாஸ் அப்பப்போ க்ளீன் பண்ணின்னு இருக்கா போட்டோம். அப்போது ஒரு பொந்துக்குள்ளே போய் பூந்துக்கிறது மனுஷன் என்ன பண்ணுறான் அவனுடைய ஃபிசிக்கல் செக்யூரிட்டிக்கு வீடு கட்டிக்கிறான் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறான் அடிஷ்னலாக. இங்கே என்ன பண்ணாலும் என்ன பார்த்தாலும் மனுஷனுடைய ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக ரிஃபைண்டாக இருக்கும். அந்த இண்டிவிஜுவல் நோஷன் இருக்கிறதுனால ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறான். அதுலேயும் வந்து என்ன பண்ண டிஃப்ரெண்ட் அது போட்டோம் அதுக்கு வரேன் பின்னாடி காமாவில் இருக்குது. அப்போது இந்த செக்யூரிட்டி பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து மனுஷனுடைய ஃபஸ்ட்டு குறிக்கோளாக இருக்குது. எங்கே போனாலும் வந்து அது சேஃபாக இருக்கா நமக்கு அந்த இடம் அப்படின்னு பார்ப்போம். இடம் சேஃபாக இருக்கான்னு பார்ப்போம். நான் அதில் சேஃபாக இருக்கேனான்னு பார்ப்போம். இது வந்து உயிரினங்கள் மனுஷன் எல்லாருக்குமே காமன் தான். ஆனால் மனுஷனுக்கு அடிஷ்னலாக என்ன அப்படின்னா நாளைக்கு என்ன ஆகும் இதெல்லாம் ஓகேடா பட் நாளைக்கு வாட் அபவுட் ஃப்யூச்சர்? ஏன் சாதாரண கிரகஸ்தன் போட்டோம் சாதுக்கள் சந்நியாசிகளுக்கு ஃபியூச்சர் ப்ராப்ளம் இருக்கு. ஃபியூச்சர் வாட் வில் ஹேப்பன் டு தி ஃபியூச்சர் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் வாட் வில் ஹேப்பன் டு தி ஃபியூச்சர் ஆஃப் ஆல் த மணி இந்த ட்ரஸ்ட்? ஃபியூச்சர் ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்கு. ஃப்யூச்சர்ன்ற ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கவே கூடாமல் இருக்கிறதுக்கு தான் சந்நியாசமே எடுத்துக்கிறது தெரியுமோ? சந்நியாசினா என்ன தெரியுமோ? ஃப்யூச்சர் அப்படிங்கிற விஷயம் வந்து மைண்டுக்கே வராமல் இருக்கணும். வந்தாலும் அதை அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கணும். இன்றைக்கி இருக்கா இருக்குது நாளைக்கு நாளத்தை பற்றி என்ன கவலை அப்படி இருக்கணும். ஆனால் இது இருக்குது ஆனால் அது வந்து தப்பானா தப்பு இல்லை நன்னா புரிஞ்சுக்கோங்க. இங்கே வேதாந்த கிளாஸ் எடுத்து அவர் செக்யூரிட்டிக்கு ட்ரை பண்ணாதுன்னு நாம் என்ன பண்ணுறோம் நம்மளுடைய செக்யூரிட்டிக்காக என்ன பண்ணுறோம் பணத்தை சேகரிக்கிறோம். ஓகே எதனாலெல்லாம் நம்மளுடைய செக்யூரிட்டிக்கு பிரச்சனை வருமோ
அதெல்லாமே வந்து பணமானதை வச்சு நம்ம வந்து சரி கட்டிக்க முடியும் அப்படிங்கிற அறிவு இருக்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா பணமே நமக்கு செக்யூரிட்டியாக ஆகிறது. கரெக்ட். இது தப்பானா? தப்பு இல்லை. பணம் செக்யூரிட்டி தருமானா? தருது. தரலைன்னு சொல்லலை. பணம் கிவ்ஸ் அ செக்யூரிட்டி. ஆனால் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா அது வந்து தற்காலிகமான செக்யூரிட்டியை தான் கொடுக்கறது. அப்சல்யூட் செக்யூரிட்டி அது பணம் கொடுக்கறதில்ல. ஏன் அப்படின்னா ஒரு காலேஜ் முடிஞ்சு வேலைக்கு போகிற பையனை கேட்டு உனக்கு எவ்வளோடா சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு 1 lakh மந்த்லி வேணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போனா அவனுடைய நோஷன் என்ன? 1 lakh இருந்தால் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நான் இருக்கலாம் அப்படிங்கிறதானே. ஆனால் அதே பையன் வந்து சம்பளம் உயர்ந்து 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 1.5 lakh சம்பாதிக்கும்போது அவனை கேட்டோன்னா என்ன தெரியுமா சொல்லுவான்? இப்படி 5 lakhs அக்கடான்னு இருக்கலாம். அதுவும் ஒரு மாஸ்டர் உளறல் ஒன்று இருக்குது தெரியுமோ. இப்போ எனக்கு இவ்வளோ வயசாகுதா, இன்னும் இவ்வளோ வருஷம்தான் நான் ஒர்க் பண்ணுவேன், அதுக்குள்ளே இதெல்லாம் சேர்த்துருவேன், அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பாட்டுக்கு அக்கடான்னு இருப்பேன். சான்ஸே கிடையாது. இப்போ அக்கடான்னு விட்டுட்டு இருக்க முடியலன்னா 100 நாள் நான் அக்கடான்னு இருப்பேங்கிறது வந்து இம்பாசிபிள். அது நாம் நம்மளை ஏமாத்திக்கிற விஷயம். ஆமாம், ரிட்டையர் ஆனாலும் என்ன, நான் கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஐ கீப் ஐ எம் ஆக்டிவ் 24/7. ஐ ஆம் 60 இயர்ஸ் யங். சரி, ஓகே, அதெல்லாம் தப்பு இல்லை. பட் ஒரிஜினலாக 45 வயசு இருக்கும்போது நீ என்ன சொன்ன சாமி? முடிச்சுட்டு டோட்டலாக நான் என் லைஃப்பை டெடிக்கேட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் இந்த ஆசிரமத்துக்கு. அப்போவே தெரியும் என்கிட்டே இந்த 1 month மட்டும் ஒருத்தர் சொல்லியிருக்கா, ஐம் வெயிட்டிங், கல்யாணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு 4 மாதமாக டபாய்க்கிறான். பொண்ணுக்கு கல்யாணம் அது என்ன தான் உண்மையாக சொல்கிறேன். இந்த காலத்து கல்யாணத்தில் வந்து 1 வாரத்துக்கு மேலே வேலை கிடையாது ஜி. உங்களுக்கு தெரியாது ஜி, 1 புடவை எடுக்கிறதுக்கு 3 days ஆகும். அதுக்கு நான் இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த இன்சிடெண்ட் மட்டும் நடந்துருதுன்னா அதுக்கப்புறம் நான் வந்து டோட்டலாக இன்னும் அதனால் வேதாந்தன்ற வர பஸ்ஸை வந்து பேசன் பிரிட்ஜிலே நிறுத்திட்டு அந்த ட்ரெயின் எல்லா ட்ரெயினும் வருது. அர்த்த காம என்ஜாய்மெண்ட் பணம் பதவி எல்லா ட்ரெயினும் வந்துன்ட்ருக்கு. நாம் ரயில்வே மினிஸ்டராக இருந்தால் என்ன பண்ணுறோம் தெரியுமோ? ஏய், அந்த வேதாந்த ட்ரெயின் எல்லாம் வந்து பேசன் பிரிட்ஜில் நிறுத்துற, முதல்ல இந்த ட்ரெயினெல்லாம் வந்துட்டோம். நம்ம பார்த்தா அப்புறம் என்ன தெரியும் அப்படின்னா அந்த வேதாந்த ட்ரெயின் பேசன் பிரிட்ஜிலேயே நின்றுருக்கு. அதுக்கப்புறம் மெதுவாக இந்த மாதிரி யாராவது 4 இயர்லாம் கூப்பிட்டு கலர் கலராக காமிச்சு அடி, அப்புறம் உதகு இதெல்லாம் படும்போது சரிடா அப்படி மெதுவாக ஒரு இந்த சிக்னல் காட்ட உடனே அப்படி மெதுவாக டேங் டங். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? அப்பா ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படிங்கிறத திருப்பி கீழ சத்தம் போட்டு அப்படியே நிறுத்திடுவான். திருப்பி நிறுத்திட்டானா அப்படி நம்ம வேதாந்த ஜர்னியை சொல்லு. ஸோ அந்த பிரம்ம வித்யா மந்திர் புக்லெட்டில் பின்னாடி என்ன இது இருக்குது? வேதாந்தா இஸ் நாட் அ ஃபியூச்சர் ஈவெண்ட் டு ஹேப்பன் அட் 1 point ஆஃப் டைம் இன் லைஃப். இட் இஸ் நவ் ஹியர் ஆஸ் ரெலவெண்ட் ஆஸ் யூ ஆர். உன் பேர் மாதிரி வேதாந்தங்கிறது. என் பேரை இப்போ சொல்லாது, 60 வயசுக்கு அப்புறம் சொல்லி என் பேரை, அப்படி ஏதோ சொல்லுமா? அதனால் இந்த நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி என்ன பண்ணிடுறது அப்படின்னாக்க நிறைய விஷயத்தை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிடுறது நமக்கு. அது போட்டோம், அது பார்ப்போம். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா செக்யூரிட்டி தேவைப்படுறது மனுஷனுக்கு. அதை வந்து பணம் மூலமாக நாடுறான். பணம் வந்து நிறைய விஷயம் நமக்கு செக்யூரிட்டி கொடுக்கு. இது தவிர வேறு எதுலெல்லாம் செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னா என்னை வந்து மதிக்கிறாளா, என்னை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாளா,
நான் வந்து ரெலவெண்ட்டாக இருக்கேனா இந்த ஆத்தில் இப்போ என்னை யாரும் மதிக்கிறது இல்லை, நோபடி கேர்ஸ் அபவுட் மீ. இந்த ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டோட ப்ராடக்ட் வந்து ஃபேட் அவுட் ஆகிறது அப்படின்னா அது அந்த வர பயத்துக்கு பேர் வந்து செக்யூரிட்டி ப்ராப்ளம்னு பேர். இருக்குமா போயிடுமா, என் ப்ராஜெக்ட் வந்து முடிய போகிறதுஜி, இதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி ப்ராஜெக்ட் வருமானு தெரியல, அதனால் வந்து அந்த பயம் வருது நியாயம்தான். பட் அது உன்னுடைய நிம்மதியையும் ப்ராஜெக்ட் எப்படா முடியாதுன்னா இன்னொரு 6 மாதத்தில் முடிஞ்சிருந்துச்சி. 6 மாதம் அப்போ ஜாலியாக இருக்கலாம்ல, 6 மாதம் வேலை போகாதுல்ல, 6 மாதம் சந்தோஷமா இரு. சரி, வேலை போக போகிறது அப்படிங்கிறது வந்து உண்மையாக பொய்யான்னு கூட தெரியாது, அது எப்படி நடக்கும்னு தெரியாது. பட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அது ட்ரூ, போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது 6 மாதம் கழித்து போக போகிறது, அதனால் நான் இன்றைக்கே வந்து வருத்தப்படுறேனே. அது என்ன குறிக்கிறது அப்படின்னா மற்ற மிருக இனங்களுக்கு இல்லாத ஒரு சூப்பர் இம்போஸ்டு ஃபால்ஸ் நோஷன் ஆஃப் செக்யூரிட்டி ஏற்றி வச்சுருக்கோம் மைண்டில். ரொம்ப எக்ஸாஜுரேட் பண்ணிக்கிறோம் நம்ம. ஒரு தலைவலி வந்து மயக்கம் போட்டு நம்ம மாத்துல யாராவது உட்காருனா, ஐயோ இவருக்கு இன்சூரன்ஸ் வேற இல்லையே அப்படின்னு தோணும் உடனே. ஏ, அவருக்கு உடம்புக்கு உண்மையாகவே என்னன்னு பாரு. நேத்திக்கு நீ போட்ட அந்த சாம்பாரில் இருக்கிற ப்ராப்ளம் அவ்வளோதான், சிம்பிள். அடுத்த வேலை தயிர் சாதம் சாப்பிட்டாருன்னா சரியாக போயிடும். அதுக்குள்ளே இவர் மயக்கம் போட்டு விடுறாரு, இவர் அட்மிட் பண்ணிட்டோன்னா மினிமம் 4 நாள் 60,000 ரூபாய் தீட்டிடுவானே, இவருக்கு இன்சூரன்ஸ் வேற இல்லையே, அதுனா ஐயோ இருக்கிறது கடைசியாக ஒரே ஒரு தங்கச்சங்கிலி, அதுதான் கொண்டு போய் வைக்கணும் போட்டுருக்கணும் போட்டு டக்கு 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 டக்கு. ஏன்னா ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன அப்படின்னு அரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே போகிறதுனா அது வந்து மனுஷனுடைய பாதுகாப்பை தக்க வைப்பதற்கும் பாதுகாப்பை நாடிக்கொண்டே இருக்கும் அந்த மனித இயல்பை குறிக்கிறது. இது மனிதனுடைய ஃபஸ்ட் அண்ட் ஃப்ரைம் மோஸ்ட் நாடுதலாக இருக்கக்கூடிய ஒன்று. அடுத்தது என்ன? அடுத்தது வந்து ஜாய், சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷத்துக்காக என்னெல்லாம் செய்கிறோம் நம்ம? ஒரு காலத்தில் வந்து 1.5 அடி தான் நம்மளுடைய மிரர், இன்றைக்கி வந்து 4 ஃபீட்டில் இருக்க மிரர். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1.5 அடியில் இருந்த கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி 4 அடிக்கு உயர்ந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? அழகு கூடி இருக்கு. நல்ல என்ன பாசிட்டிவாக சொல்கிறான் பார் பையன். ஒரு அடியில் பார்த்தா நான் அழகாக தெரியல, மொத்தமாக பார்த்தா அவர் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க. ஜாய் பண்ணணும். போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, சாப்பாடு. நீங்கள் வந்து அமெரிக்காலெலாம் அந்த சப்வேன்னு ஒரு கடை இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி நிறைய கடை இருக்குது. இங்கே நாங்கள் ஃபேமஸாக போகிறது வந்து சிப்போட்லே. என்ன பண்ணுவான் அப்படின்னா நிறைய வச்சுருப்பான். ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணிவிட்டு, சார் மயனீஸ், யா மஸ்டர்ட், யா மஷ்ரூம்ஸ், நோ நோ கட் இட் அவுட், கட் இட் அவுட், அது வேண்டாம். கார்ன், யா. பொட்டேட்டோ, எஸ் ப்ளீஸ், எஸ் 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 பொட்டேட்டோ, எஸ். லேட்டஸ், லேட்டஸ் வேண்டாம், லேட்டஸ்னால் இலை இலை தழை அதெல்லாம். ஏய் பார்த்து அது வந்து கடிக்க கூட முடியாது, வாயில் கொல்லாமல் அதை வச்சு முன்பக்கம் ஓம் சாப். ஏன் அப்படின்னா அவ்வளோ ரிஃபைன்டு அந்த மஸ்டர்டு சீஸோட மயனீஸோட அந்த தக்காளி வெங்காயம் அதெல்லாம் வச்சு அந்த ப்ரெட்டில், அதுவும் என்ன ப்ரெட்டு, ஒரு 8 விதமான ப்ரெட் இருக்கும் வச்சு சாப்பிடணும். இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒன்றத்தை ரெடி பண்ணி நீங்கள் மாட்டுக்கு வச்சல்னு வச்சுக்கோங்களேன், தள்ளிட்டு முதல்ல அந்த தக்காளி வெங்காயம் அதெல்லாம் அந்த லேட்டஸ் அதெல்லாம் நான் சாப்பிட்டுடும். இந்த சீஸ் கீஸ்லாம் போட்டிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு போய்டும், அடுத்த குப்பை தொட்டிக்கு போய்டும். அன்னிலேருந்து இன்னி மட்டும், அன்னிலேருந்து இது மட்டும் மாடு நாய் இதெல்லாம் வந்து அதை எதை சாப்பிட்றதோ அதை தான் சாப்பிட்டுருக்கு.
நீங்கள் வந்து இப்போ நாய்க்கு வந்து அந்த வெப்பேடிகிரி அந்த மாதிரி ஏதோ ஒன்று போடுறா இல்லையா, டாக் ஃபுட் அது போடணும், அது போட்டுகிட்டே இருக்கணும். மூணு நாளும் அதே போட்டல், நாலாவது நாள் அப்படின்னு குலைக்காது, நாலாவது நாளும் அதே சாப்பிடும். நீங்கள் இன்னிலேருந்து டெய்லி என்ன பண்ணுங்கோ, மிளகு ரசம். கோவிட் முடிகிறது மட்டும் கபசுர குடிநீரும் மிளகு ரசமும் தான் எங்கள் வீட்டில் இருந்து அப்படின்னு. கோவிட் வந்தே நான் செத்து போகிறேன், தயவு செய்து வேறு ஏதாவது பண்ணி போடு அப்படின்போம் இல்லையா. மறச்சக்கிறவா இருக்கா, சப்ரஸ் பண்றவா இருக்கா, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு இருக்கிறவா இருக்கா, நான் உலக என்ஜாய்மெண்ட்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு உடம்பு ஃபுல்லா விபூதி பூசிண்டு நிறைய ருத்ராட்சம் போட்டு எல்லாம் போட்டு அப்படியே இருக்கான். ஏ நீ அந்த ருத்ராட்செல்லாம் போட்டு உடம்பெல்லாம் விபூதி பூசிக்கிறத ஆக்சுவலி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, நீ யாரு யாரு ஏமாற்ற முடியும் சொல்லு. ஏன் எனக்கு தெரியாது பா, நம்மலாம் வந்து பட்டாடை போட்டுருக்கோம், அவர் அதெல்லாம் விட்டுட்டு பாரு பாவம் ருத்ராட்சமாக போட்டுருக்கேன். அவர் ருத்ராட்சத்தில் அவருக்கு ஜாய் இருக்கு, அதனால அவர் போட்டுக்கிறார். சிம்பிள், கஷ்டத்தை ஏற்றுக்கிறேன் நான். எப்போ எனக்கு கஷ்டம் வந்தாலும் நான் அதை ஏற்றுப்பேன். ஏன் அப்படின்னா கஷ்டத்தை ஏற்றுக்கிறதுல உனக்கு ஒரு ஜாய் இருக்கிறதுனால நீ கஷ்டத்தை ஏற்றுக்கிறேன். அப்போது எனி திங் அண்ட் எவ்ரி திங் ஹியூமனுடைய மைண்ட் அதர் பர்சியூட் வந்து ஜாய். ஒரு கலர் இருந்தால் போகாது நமக்கு. காப்பர் சல்ஃபேட் ப்ளூ, காப்பர் சல்ஃபேட் ப்ளூவாவது எதா புரிஞ்சுக்க முடியாது. எம்எஸ் ப்ளூன்னு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு, எம்எஸ் ப்ளூ தெரியுமா உங்களுக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா கட்டின்றவரை அந்த ப்ளூ சாரி, அதனாலே அது பேர் எம்எஸ் ப்ளூ. சரி, புடவையே தான் விட்டானான்னு பார்த்தாக்க பூ மாலை, ஜோதிகா மாலை. ஏ ஜோதிகா மாலைனா டெய்லி அவள் போட்டுன்னு உட்காந்துருக்காளா? இல்லை, ஜோதிகாவும் சூர்யாவும் கல்யாணம் பண்ணிக்கிறச்சே அவள் போட்டுண்ட மாலை அந்த மாதிரி கட்டின மாலைனால அது ஜோதிகா மாலை. பூக்கர்றே எங்கள் கல்யாணத்தில் வந்து ரிசப்ஷனுக்கு ஜோதிகா மாலை என்ன அப்படின்னா, ஜோதிகா மாலையா வா, ரிஃபைன் பண்ணிண்டே போவான், ரிஃபைன் ரிஃபைன் ரிஃபைன். அந்த காலத்துலலாம் வீடு கட்டி பெயிண்ட் அடிக்கிறச்சே ரெண்டு மூணு கலர் தான், மஞ்சள் அடிக்கட்டுமா வெள்ளை அடிக்கட்டுமா இது பண்ணட்டுமா தான். இப்போ வந்து டைங் 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 ஏசியன் பிளெயின்ஸ் பிளெண்டிங் 1400 கலர்ஸ். இந்த எல்லோ வேண்டாம், இந்த பக்கத்து எல்லோ. ஏய் உண்மையாக சொல்லு, இந்த எல்லோக்கு பதிலாக இந்த எல்லோ அடித்தா உனக்கு என்ன உன் ஜாய் கெட்டு போகிறது? நிஜமாகவே இது கெட்டு போகிறது, அதனால தான் மாத்துறோம் நம்ம. தெர் இஸ் எ டிஃப்ரென்ஸு. ஏய் ராமராஜன் கலர் இது அப்படின்றான் இந்த மால்னு மூஞ்சியில் அடிக்க விடாமல். ஆனால் அதே கலரை வேற ஒரு இடத்துல பயன்படுத்தினா அது நல்லாயிருக்கு. ஏன் அப்படின்னா அவ்வளோ ரிஃபைண்டாக நம்ம வந்து என்ஜாய் பண்ண கற்றுன்ருக்கோம், அவ்வளோ ரிஃபைண்டு. அவளில் இன்னொரு ஒரு கல் உப்பு போட்டிருக்கலாம். இந்த இடத்துல வந்து சொல்லக்கூடாது நம்ம, பிரசாதம் இல்லை நம்ம சொல்லக்கூடாது. ஏன் பட் காட்டி கொடுக்குறதா இல்லையா? அதுதான் ஹியூமனுடைய அந்த மேன்மை இருக்குல்ல, அந்த ரிஃபைன்டு சென்ஸ் ஆஃப் நோயிங் திங்ஸ் இருக்கு இல்லையா. அதனால என்ன ஆகிறதுன்னா ரிஃபைன்டு வே ஆஃப் என்ஜாயிங் திங்ஸ். என்றைக்குமே கோஷாலா பார்த்தேன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று கிடையாது, ஃப்ளாட் சிஸ்டம் கிடையாது கோஷாலாவில். ஏன் எல்லோரும் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறதுனால தான் ஃப்ளாட் சிஸ்டம் வருது. எல்லோருமே ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கணும்னா எப்படி முடியும்? ஹார்ட் ஆஃப் த சிட்டி என்ன ஆகிடுறது? பேக்யார்ட் ஆஃப் த சிட்டி ஆகிடுறது. கச்ச 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 ரிஃபைன் ரிஃபைன் ரிஃபைன். இப்போ என்ன பண்ணிட்டான், உட்காந்துக்கிற சீட்டில் ஓட்டை போட்டு அந்த சீட்லேருந்து ஏசி வர மாதிரி பண்ணியிருக்கான். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு காரில் ஏறினேன், அந்த காரில் உட்காந்தா ஜி ஃப்ரண்ட்லேருந்து மட்டும் இல்லை ஜி, மேலேருந்து மட்டும் இல்லை ஜி, உட்காந்து சாஞ்சின் இருக்கல்ல ஜி, அந்த சீட்லேருந்து ஏசி வருது. ஆடு மாடு கேட்காது, ஏசியே கேட்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஏசியே கேட்காது. நீங்க என்ன ஏதாவது ஜோக் அடிச்சுருக்கல? நோ,
மனுஷன் வந்து எவ்வளோ நுண்ணியமாக வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்கிறத கவனி. சரி, இது தவறா? தவறு இல்லை, அந்த நுண்ணியம் இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை ஆகிறது அப்படின்னாக்க, இதுதான் நுண்ணியமான ஒரு அனுபவம்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை டக்குன்னு மாற்றி போடுவான். ஒரு காலத்தில் வந்து தொலை 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 தொலைன்னு பேண்ட்டு போட்டுண்டா ஃபேமஸ், அதுக்கு பேர் பெல் பாட்டம்ஸ்னு பேர். தெரியுமா உங்களுக்கு, பார்த்துருக்கேலோ பெல் பாட்டம்ஸ்? அந்த காலத்து படம்லாம் பார்த்தேன்னாக்க, இப்படி வந்து அப்படி கீழே வந்து பெல் பாட்டம்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் பேகீஸ்னு ஒன்று வந்தது. இப்போ பேகி பேண்ட் மட்டும் நீ போட்டுன்னு வெளில போனேன்னு வச்சுக்கோ, உன்னை வந்து அப்படி பார்ப்பான். பேகி பேண்ட் போட்டோம் பேகீஸ் வந்து, அந்த தீபாவளிக்கு ஏதாவது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ருவான். மாஃபியா ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி விட்டானா, எல்லோரும் போய் பேகி பேண்ட் இருக்கா, பேகி பேண்ட் இருக்கா, பேகி பேண்ட் இருக்கா அப்படின்னு பேகி பேண்ட்டு. அதுக்கப்புறம் என்ன, ஸ்கின் டைட், ஸ்கின் டைட் போட்டுண்டாது. அதாவது லூஸாக போட்டுருந்தாலும் என்ஜாய்மெண்ட்டான், டைட்டாக போட்டுருந்தாலும் என்ஜாய்மெண்ட்டான். ஆனால் லூஸாக போட்டுக்கிற டைத்தில் டைட்டாக போட்டுருந்தா அது என்ஜாய்மெண்ட் கிடையாது, டைட்டாக போட்டுக்கிற டைமில் இருக்கும்போது லூஸாக போட்டுருந்தா அது என்ஜாய்மெண்ட் கிடையாது. இதுக்கு பேர் ஃபேஷன் அப்படின்னு பேர். இப்படி பார்த்தான், என்ன வேறு எதுவும் நம்ம தொழில் பண்ண முடியல. கிழ பேண்ட்டை, கிஞ்ச பேண்ட்டு ஃபேஷன். அவன் அதிகமாக கீச்சு விட்டுக்கிறானோ அவன் மோர் ஃபேஷனபிள். வாவ், மைண்ட் ப்ளோயிங். என்னடா மைண்ட் ப்ளோயிங், ஏர் ப்ளோயிங்டா அது. எல்லா பக்கத்துலேருந்து ஏர் ப்ளோயிங்னா மைண்ட் ப்ளோயிங். அப்போ என்ன ஆகிடுறது அப்படின்னா, கான்ஸ்டன்ட்லி கான்ஸ்டன்ட்லி இந்த பர்டிகுலர் நேச்சர் ஆஃப் சீக்கிங் செக்யூரிட்டி, சீக்கிங் ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா, கான்ஸ்டன்ட்லி இது என்ன ஆகிடுறதுன்னா சேலஞ்ச் ஆகிடுறது. இப்போ அடுத்து சொல்ல போகிற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போது மனுஷனுக்கு மற்ற மிருகங்கள் மாதிரி இல்லாமல் தான் வாழ்க்கையில் கடைசி மூச்சு மூடுறது மட்டும் இன்சூரன்ஸு, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், மந்த்லி வர பைசா, இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பம்சம். அதை செலப்ரேட் பண்ணணும், அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலைண்ணா, நன்னா புரிஞ்சுக்கோங்க. வேதம் கிரிட்டிசைஸ் பண்ணலை, குருமார்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலை, யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணலை. இன் அதர் வேர்ட்ஸ், அதுக்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை என்னென்னா, இட் இஸ் அ ப்ரிவிலேஜ் கிவன் டு த ஹியூமன் பீயிங் டு டிசையர் அண்ட் டு டிசையர் இன் அ வெரி 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 சொஃபிஸ்டிகேட்டட் வே. To seek security and to seek security in very, very innovative ways. பாதுகாப்பை தக்க வைப்பதிலும் பாதுகாப்பை நாடுவதிலும், இன்பத்தை அனுபவிப்பதிலும் இன்பத்தை வந்து மேலும் மேலும் நாடுவதிலும் மேன்மை கொண்டு அந்த மேன்மையை வந்து தொடர்ந்து மாற்றிக்கொண்டே போவது வந்து மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான விஷயம். அதை ஒரு நாளும் கீழ்த்தங்கி பார்க்க வேண்டாம், அந்த சிறப்பை வந்து எல்லாரும் அனுபவிங்கோ. ஆனால் அந்த ஹியூமன் ப்ரிவிலேஜ் அது பகவான் நமக்கு கொடுத்துருக்கான் இல்லையா, பகவான் வந்து நமக்கு அந்த ஹியூமன் ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கான் இல்லையா. அந்த ப்ரிவிலேஜ் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அப்படி தான் இருக்கணும்னு அந்த ப்ரிவிலேஜ் வந்து ப்ரெஷராக கன்வெர்ட் ஆகுது. எங்கே வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறது, போன கிளாஸில் என்ன பார்த்தோம், காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிறான் அப்படின்னு. அந்த காம்ப்ளெக்ஸ் எதனால் வர்றதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த கிளாஸு, த ஹியூமன் ப்ராப்ளம் அப்படின்னு போன கிளாஸில் பார்த்தோம். மனுஷனுடைய சிறப்பம்சம் என்ன, அவன் என்ன ப்ராப்ளத்தினால அவன் வந்து சம்சாரப்படுறான் அப்படின்னு. அந்த ப்ராப்ளம் காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிறான். இங்கே உடனே கேட்கணும் இல்லையா கேள்வி, இன்னொருத்தனை பார்த்து நான் காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிறது எதனால் வருது அப்படின்னா, ஏன்னா மனுஷன் வந்து அர்த்த காமத்தை நாடுறவனாக இருக்கான். அது மட்டும் இல்லை, அந்த அர்த்த காமம் நாடுவதில் பலவிதமான மேன்மை கொண்டவனாக இருக்கான். அந்த மேன்மை கொண்டவனாக இருந்து அவைகளை நாடி அனுபவிப்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான விஷயமாக இருந்தாலும், அந்த சிறப்பை அவன் அளவில் எவ்வளோ உள்ளதோ அதை அனுபவிப்பது மட்டும் இல்லாமல்,
அது மாறிக்கொண்டே அதனுடைய விஷயம் மாறிக்கொண்டே இருப்பதனால் இவன் நானும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் நாடிக்கொண்டே இருக்க வேண்டும்னு எவ்வளோ செக்யூரிட்டி அடைஞ்சாலும் அந்த செக்யூரிட்டி போகலை அப்படின்ற ஒரு ப்ரெஷருக்கு உட்படுறான். இது திஸ் இஸ் ஹவு எ காம்ப்ளெக்ஸ் இஸ் பார்ன். போன கிளாஸில் காம்ப்ளெக்ஸ் இஸ் பார்ன்னு சொன்னோம். ஹவு தட் காம்ப்ளெக்ஸ் இஸ் பார்ன்னு இந்த கிளாஸில் சொல்கிறோம். அந்த காம்ப்ளெக்ஸ் ஆனது வந்து எதனால் தோன்றது அப்படின்னாக்க, அந்த மேன்மையே வந்து கட்டாயப்படுத்தி கொள்வதனால் மனிதன் அனுபவிக்கக்கூடிய நாடக்கூடிய விஷயங்களின் மேன்மையை ஒரு ஈஸ்வரனுடைய பிரசாதமாக அனுபவிக்காமல் அது எனக்கு கட்டாயம் நிகழ வேண்டும்னு கட்டாயப்படுத்தி கொள்வது அவனுடைய ப்ரிவிலேஜை வந்து ப்ரெஷராக கன்வெர்ட் பண்ணுறது. அதனால் என்ன ஆகுறதுனா, அந்த ப்ரிவிலேஜை என்ஜாய் பண்ணுற பர்சன், அப்படிப்பட்ட நான், அந்த பர்சன் என்ன ஆகிடுறதுனா, அந்த பர்சனை வந்து ஒரு பர்சனாலிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறது. இந்த தமிழில் எப்படி எக்ஸாக்டாக மொழிபெயர்க்கிறதுன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது. இயல்பாக இயல்புத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நான் இப்படிப்பட்டவன்னு ஒரு தனித்தன்மையை வந்து தன்னுடைய அடையாளமாக கொண்டு விடுகிறான். எதனால்? உள்ளே இருக்கும் அந்த அழுத்தத்தினாலையும் கட்டாயத்தினாலையும் அவனுடைய இயல்பாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு பிரசாதம் வரப்பிரசாதம் அவனுக்கு என்ன இருக்கோ அந்த விஷயமானது வந்து அவனுக்கு கட்டாயம் அனுபவிக்க வேண்டும், அதை அனுபவித்தால்தான் நான் இன்புற்று இருப்பேன் என்று தன்னுடைய தனித்தன்மையை தன்னுடைய ஒரு இதுவாக மாற்றிக்கிறான். ஒரு கட்டாயத்துக்கு உட்பட்டவனாக மாறிவிடுகிறான். ஸோ தெர் இஸ் அ பிக் லீப், இல்லை பிக் நேச்சுரல் லீப் ஃப்ரம் அ பர்சன் டு அ பர்சனாலிட்டி. இன் அதர் வேர்ட்ஸ், a privileged person becomes a person under pressure. அது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது, அவன் இல்லைன்னா என்னால் வாழ்க்கையை வாழ முடியாது, அவன் இல்லைன்னா எனக்கு எல்லாமே போச்சு. என்னோட ஹோல் பர்சனாலிட்டியே வந்து அந்த இன்னொரு ஒரு பர்சன் தான். அவர் இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா அவர் இல்லைன்னா முட்டாள்தனண்டா இதெல்லாம்ப்பா. அப்போ என்ன ஆயிடுறதுன்னா, இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த கட்டாயங்களுக்கு உட்பட்டு தன்னை கண்டிப்பாக மேம்படுத்தி கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு நான் ஒப்புக்கொள்ளும் வண்ணம் இருக்க வேண்டும்னு அந்த கட்டாயத்துக்கு உட்பட்டு அது நடக்கவில்லை என்றால் வருத்தப்படுவது. அந்த கட்டாயத்துக்கு உட்பட்டு நடக்காதவர்களை தூற்றுவித்து ஹர்ட் அண்ட் கில்ட், ஹர்ட் கில்ட்டோட சோர்ஸாக ஆயிடுறான். அதனால் அந்த ஹர்ட் கில்ட்டோடைய சோர்ஸோடைய இண்டிகேஷன் என்னென்னா, தன்னை தனக்கு ஒப்புக்கொள்ளும் வண்ணம் இல்லாமல் போய்விடுகிறான். அவனை அவனுக்கு பிடிக்கிறது இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு சீ மை ஃபேஸ். வை? தெர் ஆர் த்ரீ பிம்பிள்ஸ் இன் இட். மூணு பிம்பிள் இருக்கு. ஐ ஜஸ்ட் ஹேட் லுக்கிங் அட் மை ஃபேஸ். யா, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேலோ. ஐ ஜஸ்ட் ஹேட் லுக்கிங். வாவ், என்ன அழகாக இருக்குது மூணு பிம்பிள்னு பார்க்கணும் இல்லையா? அதை வந்து அதை குத்தி அதை பண்ணி அமுக்கி 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 பார்ட்டிக்கு போடுறாராம். அதனால வந்து இம்சா நடக்கிறதுக்கா கண்ணாடி முன்னாடி? ஏன் பார்ட்டியில் வந்து இவ பிம்பிள்ஸோட, ஏ பிம்பிள்ஸோடு இருக்கிற ஃபேஸை ஒன்றால் அக்செப்ட் பண்ண முடியாததுனால தான் அந்த பிம்பிளோடு இருக்கிற ஃபேஸை நீ வெளியில் யாருக்கும் காட்ட விரும்பலை. ஐயோ, நீ இப்போ என்னை பார்த்தேன்னா உனக்கு நீ நம்பவே மாட்டேன், நான் எப்படி இருக்கேன்னு. நீ என்னை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. பைத்தியம் இன்னொருத்தரை வந்து ஹோலாக அக்செப்ட் பண்ணிக்கணும். அவள் உடம்பு எப்படி மாறினா என்ன, இது எப்படி இருந்தா என்ன, அந்த ப்ரெஷர் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஐ நீட் டு பிகம் சம்திங், ஏதோ ஒன்று நான் ஆக வேண்டும் அல்ல மாற வேண்டும் நிகழ வேண்டும்.
டு பிகம். இந்த டு பிகம் இருக்கு இல்லையா, நடக்கணும், மாறணும், ஆகணும் அப்படிங்கிறது வந்து சம்சாரம். போன ரெண்டு கிளாஸாக என்ன எடுத்திருக்கோம், எது மனுஷனுடைய சம்சாரமாக இருக்கிறது, இதுதான் ஹியூமன் ப்ராப்ளம். நன்னா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் யார் மேலே எரிஞ்சு விழுந்தாலும் சரி, எப்பெல்லாம் வந்து மைண்டு டிஸ்டர்ப் ஆனாலும் சரி, எது ஆனாலும் சரி, தெர் இஸ் அ நான் அக்செப்டன்ஸ். த நான் அக்செப்டன்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் எ ஹர்ட் அண்ட் கில்ட் அண்ட் அபவுட் யுவர் நோன் செல்ஃப். அந்த ஹர்ட் அண்ட் கில்ட் இஸ் பிகாஸ் ஆஃப் சம் ப்ரெஷர் இன்சைட். அந்த ப்ரெஷர் இஸ் பார்ன் அவுட் ஆஃப் யுவர் பேசிக் நேச்சர் டு என்ஜாய் ஆர் டு பி செக்யூர்ட். அந்த பேசிக் நேச்சர் டு என்ஜாய் அண்ட் செக்யூர் வந்து உன்னுடைய ப்ரிவிலேஜ். அதை ப்ரெஷராக கன்வெர்ட் பண்ணுற, இதுதான் எல்லா துன்பத்துக்கும் காரணம். சரி ஜி, நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் போன வாரம் நடந்ததை உங்களால் இதுக்கு கோடிட்டு ப்ரூவ் பண்ண முடியுமா? நான் ப்ரூவ் பண்ணுறது என்ன, நான் அதை எப்படின்னு சொல்கிறேன், நீயே வந்து சொல்லுவ, அதுதான் காரணம் அப்படின்னு. தேர்ஃபோர் வெளியில் நடக்கிறது வந்து இன்சிடெண்ட்டு, அந்த இன்சிடெண்ட்டை வந்து நான் உள்ளே எடுத்துக்கும்போது இட் இஸ் கிவன் எ நேம் கால்டு ப்ராப்ளம். வெளியில் வந்து இன்சிடெண்ட்டு தான் இருக்குது, உள்ளே போகும்போது அது ப்ராப்ளம் ஆகிறது. ஏன், அதில் நான் சம்மந்தப்பட்டுடுறேன். நான் சம்மந்தப்படும் பொழுது நிகழ்வு வந்து ப்ராப்ளமாக ஆகிறது. இதை தான் வந்து ஹியூமன் ப்ராப்ளம்னு சொல்கிறோம். தேர்ஃபோர் த ப்ராப்ளம் இஸ் யூ. சொல்யூஷன் எங்கே இருக்கணும், அது எங்கே இருக்கும், எப்படி வரும், எப்படி இருக்க முடியும் ஒரு சொல்யூஷன், ஃபர்தர் கிளாஸஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.